காரைக்குடியில் தென்னிந்திய அளவிலான கைப்பந்து போட்டியின் இறுதி ஆட்டம். ஆண்கள் பிரிவில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அணியும், பெண்கள் பிரிவில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணியும் வெற்றி பெற்று முதலிடம். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்னிந்திய அளவிலான கைப்பந்து போட்டிகள் ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாநிலங்களில் இருந்து 11 அணிகள் பங்கேற்றன. நேற்று முன்தினம் தொடங்கிய போட்டி தொடர்ச்சியாக 3 நாட்கள் லீக் முறையில் நடத்தப்பட்ட நிலையில் இப்போட்டியின் இறுதியாட்டம் இன்று நடைபெற்றது. பகல் இரவு ஆட்டமாக மின்னொழியில் நடத்தப்பட்ட கைப்பந்து போட்டியில் பெண்களுக்கான இறுதியாட்டத்தில் சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக அணியும், கேரள மாநிலம் பாலக்காட்டைச் சேர்ந்த சாம்பியன் அகாடமி அணியும் மோதியது. விறுவிறுப்பாக ரசிகர்களின் ஆரவாரத்துடன் நடந்த இந்த ஆட்டத்தில் எஸ்ஆர்எம் அணி 25-22 மற்றும் 24-22 என்ற புள்ளிகளின் அடிப்படையில் கேரள மாநில அணியை வெற்றி கண்டு முதலிடம் பிடித்தது. ஆண்கள் பிரிவில் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அணியும், பெங்களூர் இந்தியன் ஆர்மி அணியும் மோதியது. இதில் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி அணி 3-2 என்ற நேர்செட் கணக்கில் இந்திய ஆர்மி அணியை வென்று முதலிடம் பிடித்தது. முதலிடம் பிடித்த ஆண்கள் பெண்கள் பிரிவு அணிகளுக்கு தலா 50,000 ரூபாய் ரொக்கமும், இரண்டாம் இடம் பிடித்த அணிகளுக்கு தலா 40,000 ரூபாய் ரொக்கமும் பரிசாக வழங்கப்பட்டது. காரைக்குடி நியூஸ் 360 இணையதள தொலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.